this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தண்டரின். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா கிளாஷ் கிளான்ஸ் வந்து இன்னொரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் கோப்ளின் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதை டிசைன் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா இட்ஸு அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான், ட்ரைப் கேமிங்கோட முன்னாள் ஒரு பிளேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த இட்ஸு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஓகே, ஸோ மறக்காம இதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ ஓகே ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் இந்த பேஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் ஆட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஹெச் 14, அப்புறம் தான் ஃபுல்லாக கோல்ட் ஸ்டோரேஜாக இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 300 மினியான்ஸ் இருக்குது, சாரி காப்ளின்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த 6 o'clock சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 50 காப்ளினை பார்த்தீங்கன்னா சர சர சரன்னு இறக்கி விட்ருவோம், தேய்ச்சி விட்ருங்க கைஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பர்பேரியனை பார்த்தீங்கன்னா அப்படியே டிப்ளை பண்ணி விட்றோம். ஸோ 20 ஆர்ச்சரியும் பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணி விட்ருவோம். ஸோ ஓகே கைஸ். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி சேலஞ்ச் போட்டால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. ஓகே கைஸ், அப்படியே இந்த லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கைஸ் நிறைய பேருக்கு யூடியூப் தான் ரெக்கமெண்டேஷன் செய்கிறோம். ஸோ அந்த தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டு சைடு இருக்க அந்த ஸ்டோரேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். அப்புறம் வந்து ஈகிள் ஆட்ரி சைடு பக்கமாக நம்ம அந்த ஆர்ச்சர் எல்லாம் மூவ் ஆகட்டும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுறாங்க, ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ட் பம்பம் ஆக்டிவேட் ஆனதும் நம்ம வந்து ஒரு காப்ளின் ஒரு 10-15 காப்ளினை பார்த்தீங்கன்னா அங்கே தேய்ச்சி விட்டுற வேண்டியதான் டிப்ளை பண்ணி விட்டுட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்பெல்ல போட்டுருணும். ஸோ ஜம்ப் ஸ்பெல்ல போட்டதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிட்டு அடுத்த வாட்டி நம்ம இறக்குற மினியான்ஸ் பார்த்தீங்கன்னா காப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குல்ல அந்த ஜம்ப் ஸ்பெல் பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா போகிறது மாதிரி வச்சுட்டு ஒரு 210 காப்ளின் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பாக்கி எல்லா காப்ளின் பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளை ஆனதும் கரெக்டாக அந்த இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலி ஆகும். ஸோ நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடாக வச்சுட்டு ஃபுல்லாக காப்ளின் பார்த்தீங்கன்னா சர சரன்னு ஒரு 100 காப்ளின் இல்லை 80 காப்ளின் வர்றது மாதிரி நான் இப்போ ரிப்ளை பண்ணுற மாதிரி டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டு சைடும் நான் வந்து ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி அப்படியே அழுத்தி வச்சிருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பர்பேரியன் ஒரு 30 பர்பேரியனை போடுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோப்ளினா அந்த ரெண்டு சைடு, ஐ மீன் 3 o'clock 2 o'clock சைடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் காப்ளினை வந்து டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு டிப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா காப்ளின் வந்து ஒரு பாத் வந்து செட் பண்ணும் நம்ம பர்பேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாஸை கிளியர் பண்ணுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈகிள் ஆட்ரி பக்கமாக போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க வந்து காப்ளின்ஸ் பர்பேரியன்ஸ் ஆர்ச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 o'clock சைடில் வந்து டிப்ளை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாக டிப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ அழுத்தி பிடிச்சி கைஸ். ஸோ ஒன்று ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், எடுத்ததும் வராது. நானே ஒரு 20 வாட்டி ட்ரை பண்ணி தான் இதை முடித்தேன் இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அந்த ஸ்பெல் கரெக்டாக போடுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காப்ளின்ஸ் எல்லாம் கரெக்டாக டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த பேஸை பார்த்தீங்கன்னா ஒரு 50 seconds மிச்சம் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிருவோம். ஆமாம் கைஸ், 50 seconds வச்சு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட்ஸில் முடிச்சிங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல்லை ஆள் குடிச்சோம். அப்போ தான் இந்த மாதிரி எந்த கண்டல் போட்டாலும் உங்களோட விஷயம் நோட்டிஃபிகேஷன் தான் டக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். நான் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளான்மேட்ஸுக்கும் கிளாஸ் கிளாஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் கடைசி இருந்தால் நான் உங்களோட அடுத்த இன்ஸ் கன்செக்ட் எப்படி சொன்னேன் ரெண்டு வியூ ஆர் சைனிங் ஆஃப் கிடைக்கு சார் வர்டா. ஹே ஹூ ஆர் யூ மேன், ஹே ஹவ் ஆர் யூ மேன்.